Hey guys, welcome back to our channel. Nama in the video la The Brightest Star in the Sky series oda 31st episode paaka porom. Vaanga story ku la pogalam. Chen Chen uncle kitta pesikitte iruka. Books ku enna problem nu uncle kekkranga. Throat problem pathi Chen Chen solra. Uncle taan kitta ulla oru medicine eduthu kodukraru. Indha medicine என்னோட யூத் டேஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நீ இத அவனுக்கு கொடுத்து பாரு. சைடு எஃபெக்ட் இல்லைனாலே இந்த மெடிசின் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம்னு அங்கிள் சொல்றாரு. ஷென்ஷன் அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்றா. நான் இத புக்ஸுக்காக பண்ணல, உனக்காக தான் தர்றேன்னு அங்கிள் சொல்றாங்க. ஷென்ஷன் இப்போ புக்ஸுவை பார்க்க கிளம்பி போறா. பட் போற வழியில அவளுக்கு நாம எப்படி அவங்க கிட்ட பேசுறது? ஸ்கைவில்ல வச்சு நடந்ததா மறந்துட்ட மாதிரி பேசலாமா? என்ன பண்ணுன்னு ரொம்பவே திங்க் பண்றா. அப்போ புக்ஸோட நெய்பர் குட்டி பையன் தன்னோட வீட்ல இருந்து வெளியே வர்றான். ஷென்ஷன் அந்த குட்டி பையன் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்டுட்டு மருந்த அவங்க கிட்ட கொடுத்து விடுறான். அந்த குட்டி பையனும் புக்ஸோட வீட்டு டோரை நாக் பண்றான். புக்ஸும் யாருன்னு கேமரால வந்து பாக்குறான். பட் அங்க யாருமே நிக்கிற மாதிரி தெரிய மாட்டாங்க. புக்ஸ் யாருன்னு கேக்குறான். நான் உன்னோட நெய்பர்னு குட்டி பையன் சொல்லவும் புக்ஸ் டோரை ஓபன் பண்றான். அந்த குட்டி பையன் மெடிசினை உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தந்தான்னு சொல்லி கொடுக்குறான். புக்ஸ் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவளை எங்கன்னு கேக்குறான். எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க எல்லாம் அடல்ட் தானே, ஏன் இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடுறீங்கன்னு குட்டி பையன் கேக்குறான். புக்ஸ் இது என் வேலை கிடையாது, அவதான் காரணம்னு சொல்லிட்டு குட்டி பையன் கிட்ட தேங்க்ஸ் பாய்னு சொல்லி அவனை அனுப்புறான். வெளியே வந்து ஷென்ஷனை பாக்குறான். பட் ஷென்ஷன் எங்கன்னு தெரியாததால இப்போ புக்ஸ் மெடிசினை தன்னோட வீட்டு டோருக்கு வெளியே வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்றான். ஷென்ஷன் அங்க வந்து டோர் பக்கத்துல மெடிசின் இருக்கிறத பாக்குறான். இவன் மெடிசினை வெளியே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஷென்ஷன் குனிஞ்சு மெடிசினை எடுக்கிறான். புக்ஸும் இந்த டைம் கரெக்டா டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள ஷென்ஷனை இழுத்துடுறான். ஏன் நீ என்ன அவாய்ட் பண்றன்னு புக்ஸ் கேக்குறான். ஷென்ஷன் எனக்கு அன்னைக்கு நடந்ததை நினைச்சு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்னு சொல்றான். ஆனா எனக்கு எம்பாரசிங்கா இல்லையே, சரி நம்ம ரெண்டு பேரும் பேசலாம்னு புக்ஸ் சொல்லிட்டு ஷென்ஷனை கூப்பிட்டு போறான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷென்ஷன் அந்த இன்சிடென்ட்ட மறந்துடுன்னு சொல்றான். இல்ல, நான் மறக்கவே மாட்டேன். ஸ்கைவில கிஸ் பண்ணிக்கிட்டா சண்டையே வராது, ஸ்மூத்தா ரிலேஷன்ஷிப் போகும்னு சொன்ன மாதிரியே இப்ப பாரு நமக்குள்ள சண்டையே வரல, நல்லா தானே போகுதுன்னு புக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்ஷன் இனி நீ இந்த மேட்டரை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்றான். புக்ஸ் உடனே நீ என்ன சொன்னாலும் இனி நான் அதை கேட்பேன்னு சொல்றான். ஷென்ஷனும் நீ உன்னோட ஹெல்த் இஷ்யூவை நினைச்சு டிப்ரெஸ் ஆகக்கூடாது, ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுத்துக்கணும்னு சொல்கிறான். புக்ஸும் ஓகே, ஆனால் ட்ரீட்மெண்ட் அப்போ நீயும் என் கூட இருக்கணும்னு சொல்கிறான். சரி, அப்புறம் உன்னோட கோவர்க்கர்ஸ் கிட்ட பொலைட்டாக நடந்துக்கணும், யாரையுமே நீ ரூடாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு ஷென்ஷன் சொல்கிறான். புக்ஸும் ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். ஷென்ஷன் தன்னோட மனசுக்குள்ள உடனே நீ என்ன லவ் பண்ணணும், அப்போதான் என்னால உன்னை ரொம்பவே லவ் பண்ண முடியும்னு நினைக்கிறான். ஆனா புக்ஸ் கிட்ட ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிடுறான். கம்பெனில ஜீரோ சாங் பாடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. டைரக்டர் டூவும் அங்க வர்றாங்க. சாங் பாடி முடிச்சதும் ஜீரோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றான்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்புறாங்க. இப்போ டைரக்டர் டூவும் பிரசிடென்ட்டும் பேசுறாங்க. டைரக்டர் டூ, ஜீரோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நானே பார்த்துக்கிறேன், இனி நம்ம கம்பெனியில ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பப்ளிக்ல பண்றது இவனோட தானதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் ஓகே நோ ப்ராப்ளம், நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாரு. ஒர்க்கிங் டைம்ல ஒர்க்கை பத்தி மட்டும் பேசினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் தனியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நீ வீட்டுக்கு வராதன்னு டைரக்டர் டூ சொல்லிடுறாங்க. பிரசிடென்ட்டும் ஓகேன்னு சொல்றாரு. ஜீரோ இப்போ ஷென்ஷனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்குறான். ஷென்ஷன் நான் புக்ஸோட ட்ரைனிங்கில் இருக்கேன்னு சொல்கிறா. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன் யூஎன் சொன்னான், நான் என்னோட ஆல்பம்க்காக நியூ சாங் பாடியிருக்கேன்னு ஜீரோ சொல்லவும் ஷென்ஷன் யூஎன் சொன்னா உன்னோட நியூ ஆல்பம் பற்றி கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்கிறா. ஜீரோ இவ்வளோ சீக்கிரம் எனக்கு இது கிடைக்கும்னு நான் நினைக்கலன்னு சொல்லவும் நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர், நீ அதுக்கு தகுதியானவன் தான்னு ஷென்ஷன் சொல்கிறான்.
ஜீரி இப்போ, ஆனா நான் இதுக்காக ரொம்பவே முக்கியமான ஒன்றை இழந்திருக்கேன்னு தன்னோட லவ்வை கிவ் அப் பண்ணதை பற்றி சொல்கிறான். நீ ஓவராக திங்க் பண்ணாத, ஜஸ்ட் உன்னோட ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, பாய்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணுறா ஷென்ஷன். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பொக்ஸுக்கு த்ரோட்டை ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட்டை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பொக்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று மெடிசின் வச்சு க்யூர் பண்ணணும், இல்லைன்னா சர்ஜரி பண்ணணும். ஆனால் சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட் 70% தான். மேபி சைட் எஃபெக்ட் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இது பொக்ஸுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பிரசிடென்ட் ப்ரெஸ் மீட்டில் எங்கள் கம்பெனியில் சாங் ரைட்டர் ப்ளஸ் சிங்கர் டைட்டிலில் ஜீரோவோட நியூ ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. ஃப்யூச்சரில் பெரிய ஐடலாக ஜீரோ வருவான்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு. கூடவே என்னோட ஒய்ஃப் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க டைரக்டர் டூவையும் பெருமையாக பேசுகிறாரு. இங்கே பொக்ஸுவோட வீட்டில் அவனோட சிஸ்டர் அரேஞ்ச் பண்ண டாக்டர் பொக்ஸுவை செக் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசினை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் சப்போஸ் சர்ஜரி பண்ணினாலும் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சர்ஜரிக்கு முன்னாடி ரெண்டு தடவை திங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டர் சொன்னாங்க உங்கள் லைஃபே சிங்கிங் தான்னு. பெட்டர் நான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசினை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சரியாகிடும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஷென்ஷன் இப்போது அந்த டாக்டரை வழி அனுப்பி வச்சுட்டு வர்றா. தன்னோட மொபைலில் பிரசிடென்ட் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறான். ஜீரோவை எல்லாத்துலேயும் ஹைலைட் பண்ணி பொக்ஸுவை டம்ப் பண்ணுறதை திங்க் பண்ணுறா. பொக்ஸு இப்போ வெளியே வந்து ஷென்ஷனை கூப்பிடுறான். என்னாச்சு, நீயும் அந்த ஓல்டுமேன் கூடவே போயிட்டியோன்னு நினச்சேன்னு பொக்ஸு சொல்கிறான். ஷென்ஷன் நீ ஏன் பேபி மாதிரி பிஹேவ் பண்ணுறன்னு சொல்லவும் பொக்ஸு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ அன்னைக்கு தந்த மருந்து நல்லா இருந்தது, எக்ஸ்ட்ரா மருந்து கிடைக்குமான்னு கேட்குறான். அது எனக்கு அங்கிள் தான் தந்தாங்க, ஸோ நாம் அங்கிள் கிட்ட எக்ஸ்ட்ரா மெடிசின் பற்றி கேட்போம்னு சொல்கிறான். பொக்ஸு உடனே அவரா, அவருக்கு ஒழுங்காக சமைக்கவே தெரியாது, வேற எப்படி இந்த மருந்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். ஷென்ஷன் உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், மற்றவங்களே இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆமாம் ஆமாம், நான் இனி இப்படி பேச மாட்டேன், சாரி அப்படின்னு பொக்ஸு சொல்கிறான். இப்போ ரெண்டு பேரும் அங்கிளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. கம்பெனியில் பொக்ஸுவோட ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிட்டு ஜீரோவோட ஃபோட்டோவை மாட்டி வைக்கிறாங்க. ஜீருக்கு சக்ஸஸ் செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. பட் ஜீருக்கு செலிப்ரேட் பண்ணுறது வைஸ் பிரசிடென்ட்க்கு மட்டும் சுத்தமாக பிடிக்கலை. ஜீரு ஷென்ஷனை தேடுறான். ஷென்ஷன் அங்கே இல்லாததால் யூஎன் கிட்ட வந்து கேட்குறான். அவளும் எனக்கு தெரியலை, மெசேஜ் பண்ணினேன் ஆனால் அவள் ரிப்ளை பண்ணலைன்னு சொல்கிறான். ஜீரு இப்போ வெளியே போய் ஷென்ஷனுக்கு மெசேஜ் பண்ணுறான். நீ எங்கே இருக்க, பார்ட்டி நடக்குது சீக்கிரம் வான்னு. யூஎன் அப்பா அங்கே வந்து ஜீரோ இங்கே என்ன பண்ணுறப்பா, இந்த பார்ட்டியே உனக்காக தான், எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். ஜீரோவும் டல்லாக உள்ளே போகிறான். ஷென்ஷன் பொக்ஸுவை அங்கிளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வர்றான். அங்கே பொக்ஸு நூடுல்ஸு சாப்பிட்றான், நல்லாவே இல்லை இருந்தாலும் செம்ம டேஸ்டியாக இருக்குன்னு புகழ்ந்து தள்ளுறான். ஷென்ஷனுக்கு சிரிப்பாக வருது. அங்கிளும் உன் வாய்க்கும் உன் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லையே, ஏன் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. ஷென்ஷன் தான் சொன்னான், உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா மெடிசின் வாங்கணும்னா உங்களை ரொம்பவே பாராட்டி உங்கள் ஃபுட்டை சாப்பிட சொன்னான்னு பொக்ஸு சொல்கிறான். அங்கிள் என்ன நடக்குதுங்க, முந்திலாம் எப்போவுமே ஷென்ஷனை கோபப்படுத்திக்கிட்டே இருப்பேன், ஆனால் இப்போ அவள் பேச்சை கேட்டு நடக்கிற உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. பொக்ஸ் உடனே அதுவா, ஸ்கைவியில் எங்களுக்குள்ள ஒன்று நடந்தது, அதில் இருந்து நாங்கள் சண்டை போடுறதே கிடையாது, ஷென்ஷன் என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன்னு சொல்கிறான். அங்கிள் ஸ்கைவியில் என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. ஷென்ஷன் பொக்ஸுக்கிட்ட நான் இதை பற்றி உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தானே அப்படின்னு சொல்லவும் பொக்ஸு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். அங்கிள் ஏய், ஸ்கைவியில் என்ன நடக்கும் சுற்றி பார்க்கலாம், மேக்ஸிமம் கிஸ் தானே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. பொக்ஸு அங்கிள் கிட்ட நீங்கள் ரொம்பவே எக்ஸ்பர்ட்னு சொல்லி பாராட்டுறான். டே இதெல்லாம் ஓல்டேஜில் பண்ணுறதுடா, கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றி யோசிக்க வேண்டாமான்னு அங்கிள் சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்லையா இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க.
புக்ஸ் அதுக்கு அதை நான் சொல்ல முடியாது, நீங்கள் ஷென்ஷன் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறான். ஷென்ஷன் இல்லை இல்லை, நீங்கள் மெடிசன் பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறான். மெடிசன் ரெடி பண்ண தேவையான பொருள் என்கிட்ட இல்லைன்னு அங்கிள் சொல்லிட்டு ஒரு பிளேஸை சொல்லி அங்கே உள்ளவர்கிட்ட அந்த மெடிசன் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு புக்ஸ் சொல்லிட்டு, இல்லை இல்லை ஷென்ஷன் ஓகே சொன்னால் தான் போக முடியும்னு சொல்கிறான். ரொம்பவே ஷென்ஷனோட பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். பொக்ஸோட அப்பா கிட்ட அவரோட பியை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி ஜீரோட ஆல்பமாக ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அவனை சீக்கிரம் ஐடல் சிங்கராக மாற்றுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் ஃபியூச்சரில் பொக்ஸுக்கு பெரிய காம்படிட்டராக வருவான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜீருனா லேஷன் ஷோரூமில் ஒரு சாங் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தானே டைரக்டர் டூ கூட அவனான்னு பொக்ஸோட அப்பா கேட்டுட்டு, பொக்ஸையும் அவன் கூட காம்படிட் பண்ணணும், ஃப்யூச்சரில் அவன் தான் லேசன் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவான்னு சொல்கிறாரு. ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் லிஸ்டட் ஆயிட்டு, அதனால அவங்க கம்பெனி ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு பிஏ சொல்கிறான். நம்ம சைட்லேருந்து அந்த ஷேர்ஸை யாருக்கும் தெரியாமல் வாங்குன்னு பொக்ஸோட அப்பா சொல்கிறாங்க. பிஏ நீங்கள் ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியை வாங்க போறீங்களான்னு கேட்குறான். ஆமாம், நான் ஆல்ரெடி கம்பெனி பிரசிடென்ட் கிட்டே கேட்டேன், ஆனால் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் நான் அந்த கம்பெனியை வாங்குறதா டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, நீ பொக்ஸுக்கு டாக்டரை பார்த்துட்டியான்னு சொல்லி பொக்ஸோட அப்பா பேசுகிறாங்க. ஷென்ஷன் தன்னோட வீட்டில் இருக்கா. யுவன் ரொம்ப டயர்டாக நிறைய பேகை தூக்கிட்டு வீட்டுக்கு வர, என்னன்னு கேட்கவும் இதெல்லாம் ஜீருக்கு வந்த கிஃப்ட்ஸ், அவனோட ஃபேன்ஸ் ஏர்போர்ட் வர அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்கிறான். மறுபடி பொக்ஸோட ட்ரைனிங் எப்படி போகுது, நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னு யுவன் கேட்குறான். ஆர்டிஸ்டோட இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கிட்டே சொல்லக்கூடாது தானே, நீயும் ஜீரோட இன்ஃபர்மேஷனை சொல்ல மாட்டாதானேன்னு ஷென்ஷன் சொல்கிறான். யுவன் உடனே, உனக்கு இப்போல்லாம் பொக்ஸு தான் இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டான்னு சொல்கிறான். ஏய் என்ன ஜலஸா, பொக்ஸு என்னோட ஒர்க், நீ என்னோட லைஃப்னு ஷென்ஷன் சொல்கிறான். யுவன் ஓகே அப்போ ஜீரோ பெட்டரா பொக்ஸு பெட்டரான்னு சொல்ல சொல்கிறான். ஷென்ஷன் அதுக்கு, ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட், ஸோ நம்ம பெட்டர்னு ஒருத்தரை சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்போ யுவன் ஷென்ஷன் கிட்ட, நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நான் ஜீரோவை லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ஷென்ஷன் ஷாக் ஆகுறான். நீ ஜீரோவை ஃபஸ்ட்டு லைக் பண்ணதால் உன்கிட்ட கேட்குறேன், இதனால் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னு கேட்குறா. ஷென்ஷனும், நான் ஜஸ்ட்டு ஷாக்கில் தான் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ஜீரோவை லைக் பண்ணுறது உன்னோட இஷ்டம்தான்னு சொல்லிடுறான். ஷென்ஷன் இப்போ தான் செஞ்ச ஸ்வீட்ஸை யுவன் கிட்ட கொடுக்குறான். அதில் நாலு ஸ்வீட் இருக்கிறத பார்த்துட்டு, இதில் ரெண்டு ஸ்வீட்டை நான் ஜீருக்கு கொடுக்குறேன்னு யுவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஜீரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யுவன் அங்கே போய் ஜீருக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குறா. அவனும் சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்குது, நீயா பண்ணணுன்னு கேட்குறான். யுவன் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல், உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நான் உனக்கு இதே மாதிரி நிறைய கொண்டு வர்றேன்னு சொல்கிறேன். யுவன் ஜீரோவோட நியூ சாங்கை பார்த்துட்டு, இந்த சாங் தான் நெக்ஸ்ட்டு பாடப்போறியான்னு கேட்குறா. ஜீரோவும், ஆமாம் இது மிஸ்டர் சாங்கோட ஃப்ரெண்ட் எழுதின சாங், நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறான். யுவன் ஜீரோக்கிட்ட, எனக்காக இந்த சாங்கை ஒரு தடவை பாடிக்காமியேன்னு சொல்கிறான். ஜீரோவும் பாடப்போகிறான். பொக்ஸு வீட்டில் ஒரு புக்கை ரொம்ப க்ளோஸ்டாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட அப்பா வந்துட்டு, ஏண்டா என்னை மாதிரி உன் கண்ணும் போயிடுச்சான்னு சொல்லிட்டு, என்ன இப்போலாம் நான் கூப்பிட்டதும் வீட்டுக்கு வந்துடுறேன்னு கேட்குறாங்க. என்னோட ஏஜென்ட் பண்ணுற வேலை தான், அவள் தான் ஒரு குட் சன்னாக இருக்கணும், உங்கள் பேச்சை கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்னு பொக்ஸு சொல்கிறான். அவனோட அப்பா, உனக்கு தான் உன்னோட ஏஜென்ட்டை பிடிக்காதுன்னு நான் நினச்சேன்னு சொல்கிறாரு. பொக்ஸு, என்னோட ஏஜென்ட் மாறிட்டாங்க, இப்போ உள்ள என்னோட ஏஜென்ட்டை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவள் என்ன சொன்னாலுமே எனக்கு கரெக்டுன்னு தான் தோணும்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.